ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இந்த வீடியோல வந்து நம்ம ஃபாஸ்ட் எக்ஸோட ரிவ்யூ பார்க்க போறோம். இவனை ஏன் உட்கார வச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னாக்க, இவன் தான் ஒரே ரீசன் எனக்கு ஃபாஸ்ட் எக்ஸ் பிடிச்சதுக்கு, வேற எதுவுமே இல்லை. படம் ஸ்டார்டிங்ல ஒரு சீன் இருக்கும், டாம் வந்து அவரோட பையனுக்கு வந்துட்டு கார் வந்து கத்து தருவாப்புல, கத்து கொடுத்துட்டு சில பல டைலாக்ஸ்லாம் சொல்லுவாரு. அந்த டைலாக் சொல்லும் போது எனக்கு வந்து என்ன டாமா நான் பார்த்து என் பையனை லிட்டில் பியா அந்த இடத்துல பார்த்தேன், அது ஒண்ணுக்காகவே எனக்கு அந்த படம் பிடிச்சிருச்சு. ட்ரீ ட்ரேசிங் வந்து இதுல இருக்கு. ஸோ பிரேசில்ல வந்து ரியோல வந்து டாம் பழைய மாதிரி ஒரு ரேஸ் பண்ணுவாரு, பயங்கரமா நாஸ்டாலஜிக்கான மொமெண்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் டேப் பண்ணிடுவாங்க. பல இது ரிவீல் பண்ணக்கூடாது, அதனால நான் ஃப்ரீயா விட்டுறேன். வண்டர் உமன்லாம் உயிரோட தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா படத்தோட வந்து கதைன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. பாஸ்ட் ஃபைல வந்து நம்ம டாண்டேவோட அப்பா வந்து வால்ட்டை எடுத்துட்டு போகும்போது அவங்க அப்பா வந்து போட்டு தள்ளிடுவாங்க நம்மளோட விண்டி செல்யாங்க, அதனால வந்து டாண்டே வந்து உயிரோட இருக்க மாதிரியும் அவரு வந்து பழி வாங்குற மாதிரியும் தான் கதை. படத்தோட பிளஸ்ன்னு ஒன்னே ஒன்று பார்த்தாக்க ஜேசன் மோமா, அந்த ஹாஸ்டல்ல தான் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவர் மட்டும்தான் பிளஸ், ஏன்னா அன்பிரடிக்டபிலிட்டி, இவன் என்ன பண்ண போறான், சைக்கோ மாதிரி ஒரு ஃப்ரீக் மாதிரி என்ன பண்ண போறான்னு தெரியல, என்ன நடக்கும்னு தெரியல. கொல்றது என் நோக்கம் இல்லை, சஃபரிங் தான் என் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா கடுப்பேற்றுவாரு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இன்னொரு மாதிரி சொல்லலாம், ஜேசன் மோமா வில்லன் வந்து பாத்தீங்கன்னாக்க விவேகம்ல வர ஏகே வில்லன் மாதிரி வந்து ஏகே மாசு டாம் மாசு டாம் மாஸ் ஏகே நண்பா அந்த மாதிரிதான் ஃபுல்லா போய்கிட்டே இருக்கு. என்னதான் ஜேசன் மோமா மாசாவே இருந்தாலும் அவன் தேவையில்லாம போட்டு வந்து நம்ம விண்டீஸ்ல போந்து தள்ளிட்டு இருக்காரு, ஏன்னு தெரியல. அதனால வந்து அது ஒரு லெட் டவுன் தான் சொல்லலாம். எனக்கு என்னமோ ஃபாஸ்ட் எக்ஸ் வந்து திடீர்னு பார்க்கும்போது விவேகம் திரும்ப இங்கிலீஷ்ல ரீமேக் பண்ண அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஒரு சில சீன்ல அந்த தலை வந்து அப்படியே ஜம்ப் பண்ணுவார் இல்லையா பிரிட்ஜ்ல இருந்து, அதே மாதிரி வந்து விண்டீசல் வந்து ஒரு சீன்ல வந்து கார்லன்னு சொல்லுவார், நீ என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு ஆனா என் கார் எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து அப்படியே தலைவன் ஜம்ப் பண்ணுவான் பிரிட்ஜ்ல. பிரிட்ஜ்னா பிரிட்ஜ் இல்ல, அது பெரிய வடிவல் வந்து விண்ணர்ல அப்படியே ஓடி போய் அந்த மலையில இருந்து குவாரி மலையில இருந்து குதிச்சோடனே ரெண்டு பாம்பு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பின்னாடில இருந்து ரெண்டு பாம்பு போடுவாங்க, அதோட வந்து கட் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிடறாங்க. ஸோ அன்பிரடிக்டபிலிட்டி தான் படம் ஃபுல்லா ஜேசன் மோமா. அது இல்லாம எக்கச்சக்க கேரக்டர்ஸ், கதையா ஒன்றும் போகாம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இதை கொஞ்சம் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி போய் ஃபிளாஷ்பேக் போய் திரும்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டண்ட் தான். எதுக்கு டீம்ல இந்த ரோமன் இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு தெரியல, காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, இருந்தாலும் எதுக்கு இவங்க இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா ஒண்ணுமே அவங்களுக்கு பெருசா சீன் இல்ல. படத்திலேயே இன்னொரு சூப்பரான சீன் என்னன்னா, டாம் ஒய்ஃபை தூக்கி போட்டு ஜெயில வச்சிருவாங்க, சைஃபர் கூட வந்து தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அவ வெளியே வர்றதுக்கு. அதெல்லாம் வந்து ஏன் பண்றாங்கன்னு நமக்கே வந்து ஒரு மாதிரி தேட்டர்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி கொயின் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க இந்த சைடு வந்து ஜான் சீனா மசில் மேன் அப்படின்னு ஒரு சொல்லுவார் வில்லன் வர, அவருக்கும் டாமோட பையனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஃபுல்லா பேபி சிட்டிங் பண்ணுவார், கார்ல போகும்போதெல்லாம் பாட்டு பாடிட்டே ஜாலியா போவாங்க. Oh no, you're good. You're good. Okay, song lyrics, stub toes and tan and cars. ஒரு மாதிரி அந்த இது சூப்பரா வந்து படத்துல செட் ஆச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு குட் மார்க்ஸ் கொடுத்துடலாம். அதை தவிர்த்து மீதி எதுவுமே பார்த்தாக்க ஓவராலா ஃபர்ஸ்ட் பார்ட்டுங்கிறதுனால இது வந்து மூணு பார்ட்டா பிரியும் நினைக்கிறேன். இந்த மூணு பார்ட்டா பிரியறதுக்கான சான்ஸ் ஹெவியா இருக்கு. படத்தை பார்த்தா நல்லா மெல்ட் பண்ண போறாங்க நம்மளை வச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் வந்து பயங்கரமா ஆக்ஷன்ஸ் வச்சு கொஞ்சம் கதையை வச்சு அப்படி முடிச்சிட்டாங்க, மீதி ஒரு இன்னொரு பாட்டிலையும் முடிச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை இழுத்து மூணாவது பாட் கொண்டு போனால் ஒரு மாதிரி டிராகிங்காக தான் இருக்கும். ஸோ நான் இதை எப்படி ரேட் பண்ணுவேன் அப்படின்னாக்க 10 out of 5.5 கொடுப்பேன். இதுக்கு படத்தில் இருக்க ப்ரோஸ் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ட்ராக்ஸு, எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும், படத்தில் பின்னாடி வந்து ஓடுற ட்ராக்ஸு பாட்டெல்லாம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஓஎஸ்டின்னு போடுங்க, இல்லை சவுண்ட் ட்ராக்னு போட்டு கேளுங்க. பின்னாடி போகிற ஹிப்ஹாப் ட்ராக்ஸு எல்லாமே வேற லெவலில் இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமேட்டு சினிமாட்டோகிராஃபி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் கான்ஸ் சொல்லியிருந்தேன், ஆக்ஷன் சீக்வன்ஸ் பெரிய லெட் டவுன். ஸ்பேஸ் வரைக்கும் போன பாட்டில் கூப்பிட்டு போயிட்டாங்க, இந்த பாட்டில் அப்படியே வந்து ஒரிஜினல் பார்ட்ஸில் இருக்க மாதிரியான ஸ்டன் சீன்ஸ் தான் இருந்துச்சு, புதுமையாக எதுவுமே இல்லை. ஒரு ஹெலிகாப்டரில் வந்து டாமோட காரை மாட்டி ரெண்டாக பிரிக்க ட்ரை பண்ணுவாங்க, அந்த சீன் வந்து நம்ம மொட்டத்தில் ராக் வந்து அப்படியே பிடிச்சி ஒரு ஹெலிகாப்டர் சுற்றுவார் அந்த சீன் மாதிரி இருந்துச்சு பார்க்க. ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஜான் சீனாவோட கார் பார்க்க பயங்கர மாசாக இருக்கும் அந்த ப்ராஜெக்ட்னு நினச்சேன், அதுவும் எனக்கு ஒரு லெட் டவுன் தான். நிறைய கார் காட்டலை, நல்ல நல்ல காரை காட்டலை. ஆஸ் அ கார் என்தூசியாசிஸ்ட் ஐ ஃபெல்ட் தட் தெர் வாஸ் ஜஸ்டிஸ் இல்லை, தே டிட் நோ ஜஸ்டிஸ் டு த ப்ரீவியஸ் பார்ட்ஸ் அது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு ஃபாஸ்ட் எக்ஸ் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் பிடிச்சது பிடிக்காது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். நான் நிறையா மிஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு பிடிச்ச ஒரே இது ஆஸ் அ ஃபாதர், நான் வந்து என் பையன் கூட எப்படி இருந்தாக்கா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டார்டிங் சீன் ஒரு கார் கற்றுக் கொடுக்கறது அந்த ஒரு மாதிரி எமோஷ்னலாக என்ன டேப்பிங் பண்ணதால எனக்கு படம் பிடிச்சிருச்சு. ஐ டோன்ட் யூஸ்வலி ரிவ்யூ மூவிஸ், இது காரோட படங்கிறதுனால நான் ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. போஸ்ட் போட்டேன்,
அவுட் ஆஃப் 100% பார்த்தா 93% பண்ணுங்கன்னு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் தான் எனக்கு பிடிச்சது. நிறைய சீன்ஸ் இருந்தது. ஒரு ஸ்பாய்லரும் சொல்லிடுறேன், நம்ம ராக்கை வந்து அடுத்த பாட்டில் வர்றாரு. இந்த பாட்டில் விண்டிசில போட்டு கதற விட்டுட்டு அடுத்த பாட்டில் ராக்கை கதற விடுவாருன்னு நினைக்கிறேன் ஜேசன் மாமா. ஜேசன் ஸ்டாத்தம்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, ஆணுக்கும் ஒன்றும் பெருசாக சீன்ஸ் இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.